ஹாய், வெந்து தணிந்தது காடு. ஃபைனலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிம்புவோட மூவி இன்றைக்கி ரிலீஸ் ஆனிச்சு. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிட்டு வந்து படத்தையும் ஃபைனலாக வந்து பார்த்து முடிச்சாச்சு. இதில் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண முத்துவாக இருக்கிற ஒரு பையன் மும்பைக்கு போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தாதாவாக மாறுறது, இதாங்க ஸ்டோரி. சிம்பிள், அதாவது ஒரு பெரிய கேங்ஸ்டராக மாறுறது தான் ஸ்டோரி. அதை வந்து ஜிவிஎம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேவில் வந்து கொண்டு போயிருப்பார். இதில் வந்து ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டே இருக்கும், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு பாதி வரையும். அதுக்கப்புறம் தான் நிறைய கேங்ஸ்டர்ஸ், அதாவது சண்டை போட ஆரம்பிப்பாங்க, ப்ளஸ் துப்பாக்கி சுடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொமான்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி தாங்க. நீங்கள் போயிட்டு வந்து ஒரு தடவை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், செகண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கும், விருப்பாக இருக்கும். படம் ரொம்ப மக்கள்லாம் சொல்ல முடியாது, ஒரு குட் மூவி. ஜிவிஎம் பிளஸ் சிம்பு பிளஸ் ஏஆர்ஆர் காம்போ ரியலி வந்து சூப்பராக இருக்கு. அதையும் தாண்டி ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தாங்க வேற லெவல். அதில் இந்த வெந்து தெரிந்தது காடு மூவியில் மெயின் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூக்கி விடுறது வந்து மியூசிக் தான், சூப்பராக கொடுத்துருப்பார். இதில் அந்த மியூசிக் வந்து பக்காவாக இருக்கும், வேற லெவலில் வந்து பண்ணியிருப்பார். அதையும் தாண்டி சிம்புவோட ஆக்டிங் வந்து சொல்லவே தேவையில்லை, ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஹீரோயினுமே வந்து அவங்களோட ரியாக்ஷனுமே நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஜெனியூனாக பார்த்தீங்கன்னா நீட்டாக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட எஃபோர்ட் வந்து நல்லாவே போட்டிருக்காங்க. ஒரு படமுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குட் கேங்ஸ்டர் மூவி. ஜிவிஎம்மோட படம் இது வந்து ஜிவிஎம் படமா அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லவ் தான் இருக்கும். தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் கொண்டு போவாப்ல. ஆனால் இப்போ வந்து கேங்ஸ்டர் அந்த சைடு வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாப்ல. சரி, எனிவே அந்த கேங்ஸ்டர் படமும் ஜிவிஎம் எடுத்ததுனால கொஞ்சம் நல்லாவே இருக்குது. படம் வந்து நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நீங்களும் வந்து போய் பாருங்கள், படம் மொக்கலாம் கிடையாதுங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெஸ்ட்லாம் சொல்ல முடியாது. ஒரு கேங்ஸ்டர் மூவி நம்ம போயிட்டு வந்து பார்க்கலாம். ஏன்னா சிம்பு ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் ஜிவிஎம் இவங்களோட காம்போ வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. படம் வந்து ரியலி ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு படம், அவ்வளோதான். போயிட்டு பாருங்கள், பார்த்துட்டு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக போனால் தூங்கிடுவீங்க, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அப்படியே பொறுமையாக போகும். ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு பர்சன் இங்கே மும்பைக்கு போயிட்டு அங்கே இருக்க சுச்சுவேஷனை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அடாப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட சண்டை போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா கேங்ஸ்டராக மாறிட்டே வராரு. இது ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் நல்ல ஸ்பீடாகவே போகும். ஃபைட்டிங் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும், ப்ளஸ் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி அப்படின்னு சொல்லணும். எனிவே என்னை பொறுத்தளவு படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நல்லா இருக்கு, அவ்வளோதான் நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பு ப்ளஸ் ஜிவிஎம் ஏஆர் இவங்க காம்போவுக்காக நம்ம போயிட்டு சூப்பராக வந்து பார்க்கலாம். எனிவே இந்த வெந்து தணிந்தது காடு படத்தை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தாப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்து போயில மீட் பண்ணுவோம். வெந்து தணிந்தது காடு நம்ம சேனலில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் போடுது.